வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தவர்கள் யாராக்கும் நடங்கள் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் பெருவத்தை மக்களே. ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து டிஜே டில்லு டூன்ற நம்ம தெலுங்கு படம் தான் நான் பார்த்துருந்தேன். இது வந்து ஓவராலாக ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கணும், ஃபேமிலியோட போனால் கண்டிப்பாக விடும். ஏன்னா செம்ம கிஸ்ஸு சீன் இருக்குது. ஹீரோ ஆல்ரெடி உங்களுக்கே நல்லா தெரியும், ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வர் வேற லெவலில் கிஸ்ஸு 20 நிமிஷம் மேலே அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. வேற லெவலில் ஒரு போல்டான பர்ஃபார்மன்ஸு. இத்தனை நாள் நம்ம பார்த்த ஒரு அனுபமாவோட இப்போ பார்க்குற ஒரு அனுபவம் வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் மொத்த எல்லாமே ஒரு 18+ காமெடி, 18+ சீனு, ஹீரோயினை போட்டு அடிக்கி கிசு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து அப்படியே கொஞ்சம் ரிசம்பல் பண்ணிக்கிறாங்க, கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கனெக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்கன்றது ஆல்மோஸ்ட் இன்டர்வல் கொஞ்சம் இருக்கும்போது தான் தெரியும். ஸோ படம் வந்து ஓரளவு காமெடி பேக்கேஜாக செமையாக வேறு லெவலில் இருந்தால் நான் சொல்லுவோம். காமெடிக்கு பஞ்சமே இல்லை. படத்தில் ஒரு விறுவிறுப்பு, ஒரு மாதிரி டக்கு 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 டக்குன்னு ஆப்படிக்கிறது சூப்படிக்கிறது எப்படின்றது, அனுபமம் வந்து எவ்வளோ பேக் ஆகும் ஹீரோன்றது வேற அளவு. இதில் வந்து அனுபவம் வந்து ஒரு ரா ஏஜென்ட்டு, அவங்களே வந்து டபுள் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. எப்படிக்கா வில்லனுக்கு இது பண்ணுறது. கடைசியில் இந்த பார்ட் ஒனில் வந்துருந்தாங்க இல்லையா, இந்த பார்ட் ஒன் பார்த்தவங்க இந்த பார்ட் டூ பார்த்தீங்கன்னா புரியும். பார்ட் ஒன் பார்க்க தான் தயவு செஞ்சு பார்ட் ஒன் பார்த்துட்டு பார்ட் டூ பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஃபீல் கிடைக்கும். ஏன்னா சடனாக போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. நான் பார்ட் ஒன் பார்த்துருக்கேன், அதனால எனக்கு கனெக்டிவிட்டி ஃபீல் தெரிஞ்சு. ஸோ வந்து படம் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ கனெக்ட் இருக்குது. ஆனால் அந்த கனெக்ட் எவ்வளோ நீட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபைனலில் ஹீரோ எப்படி தப்பிக்கிறான், மறுபடியும் பார்ட் ஒனில் எப்படி ஒரு பொண்ணுக்காக பண்ணுறோம், இங்கேயும் பார்ட் டூவில் ஒரு பொண்ணுக்காக பண்ணுறாரு. எப்படியெல்லாம் வாஷ் அவுட் ஆகிறாங்க, வாஷ் அவுட் ஆகி எப்படி தான் தப்பிக்கிறாரு, தான் கூட இருக்கிறவங்களால எப்படி காப்பாற்றுறாருன்னு தான் கதை. கதைக்காலத்தில் வந்து எதுவுமே கம்மி இல்லை. லைக் ஃபைட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், அந்த டான்ஸ் வந்து அவரோட ரேஞ்சு கரெக்டாக இருக்குது. அனுபமா கேரக்டர் தான் இங்கே வந்து வேற லெவலில் பேசப்படுச்சு. ஆனால் ஹீரோ கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் அந்த கேரக்டர் டிஜேடிக்குன்றது வேற லெவல் தான். ஏன்னா அது ஒரு ஹைப் பண்ணி பிராண்டாக மாறிடுச்சு. ஸோ படத்தை ஒன்று யாரும் போட்டு தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது வந்து என்ன சொன்னாலும் புரியாது, பார்ட் ஒன் பார்த்தவங்களுக்கு பார்த்தா தான் பார்ட் டூ புரியும். ஸோ தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் ஒரு வில்லனை சாவடிக்கணும், அதுக்கு வந்து போலீஸ் ட்ரை பண்ணுது. இந்த போலீஸ்கிட்ட அனுபமா வந்து என்ன பண்ணிருப்பா, போலீஸ் இந்தியன் ராய் ஏஜென்ட்லையும் இருப்பா, இப்படிக்கா வந்து அந்த வில்லன் கூட இருப்பா. அது வந்து ஹீரோ கண்டுபிடிச்சி கடைசியில் அவள் தான் ஜெயிலுக்கு அனுப்புறது தான் கதை. இவ்வளோ தான் கதைக்கிறோம். அதில் வந்து ஹீரோ எப்படி மாத்திரா நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. படத்தில் பாருங்கள், ஏன்னா 80+ கண்டென்ட்னு சொல்லிட்டு ஸ்பாய்லர் சொல்லிட்டேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ போயிட்டு படத்தை போய் தேட்டரில் பாருங்க சொல்லிட்டு இந்த வீடியோ எத்தோடு என் பண்ணுங்க. இதுக்கு வந்து 5 ஸ்டார் இருக்குன்னு சொன்னால், இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை விட்டு நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 4.5 ஸ்டார். கண்டிப்பாக கண்ணை மூடி தரலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எத்தோடு என் பண்ணிக்கிறேன். பாய்.